ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு தருண்ஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன். அண்ட் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து எல்லாருமே ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி வந்து கோவை மாநகராட்சியில ஒரு திருநங்கை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு, மர்டர் செய்யப்பட்டிருக்காங்க. ரொம்ப பயங்கரமா வந்து ஒரு ட்ரம்ல வந்து அவங்களை அழைச்சி வச்சு பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இவங்க யாரு, இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் வந்து தெரிஞ்சா கண்டிப்பா எல்லாருமே வந்து பாராட்டுவீங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நம்ம வீடியோல பார்த்து நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கோவை மாநகராட்சியில டிரான்ஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு இது ஃபுட் ஒரு ஹோட்டல், ஃபுட் சர்வ் பண்ற ஹோட்டல். அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா வந்து கோவையில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்காக நிறைய ஒரு எப்படி சொல்றது, இந்த ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து நிறைய வந்து கிடைச்சி அண்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு இது மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க வந்து குரூப்பா ஃபார்ம் பண்ணி இதை வந்து ரன் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் நீங்க வந்து பாத்திருப்பீங்க நிறைய. பிகாஸ் வந்து இது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப் ரெகுலரா பார்ப்பேன். ஒரு சில பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் செக் பண்ணுவேன், ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க அவங்க போஸ்ட் பண்றது எல்லாம். அண்ட் அப்படி பார்க்கும் போது வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாசம் இந்த மந்த்ல ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, இது மாதிரின்ட்டு டிரான்ஸ் கிச்சன் கோயில் வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லா ஓடிட்டு இருக்கு, இங்க வந்து பிரியாணி வந்து அன்லிமிட்டட் 200 ருபீஸ்க்கு. ஸோ அப்படின்னு வந்து ஒரு ஃபார்ம் ஐடி வந்து வந்துட்டு இருந்து, அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு. சரி ஓகே, நானும் பார்த்த சூப்பரா இருக்கே, இது என்ன புதுசா இருக்கு, இவங்க பண்றது வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு. அண்ட் பாத்தீங்கன்னா அவங்களும் சொன்ன மாதிரி வந்து இது மாதிரி வந்து இன்னும் நிறைய வந்து நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எங்களுக்கான ஒரு சொசைட்டியை வந்து உருவாக்கணும், அண்ட் நாங்களும் வந்து இதுல வந்து எப்படி சொல்றது ஒரு பேரை வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நோக்கத்துல வந்து இதை வந்து ஆரம்பிச்சு இதை வந்து இன்னமும் வைட் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு இதோட உரிமையாளர் அதாவது அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெட்ன்னு சொல்லிக்கலாம், அதான் வந்து அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க திருநங்கைகள் இயக்கத்தோட தலைவர், அவங்க கோவை மாநகராட்சியோட அந்த இயக்கத்தோட தலைவர். அண்ட் அவங்க பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சங்கீதா அம்மா. அண்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட முக்கியமான ஒரு நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண, இதை வந்து இன்னமும் வைட் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்னொரு நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வந்து இதை கொண்டு போகணும், கொண்டு போயிட்டு ஒரு அங்கீகாரத்தை வந்து நாங்கள் இது பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவை டிரான்ஸ்கிப்ஷன் ஆரம்பிச்சு அண்ட் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, அதாவது அங்க இருக்க திருநங்கைகளுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கோவிட் சுச்சுவேஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வேலை இல்லாம வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பா வந்து சொல்லி ஆகணும், ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து எப்படி சொல்றது ஒரு எங்கேயோ வந்து கேட்டுட்டு போயிடுற மாதிரி இருக்கு. பட் இவங்களை வந்து எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து இது வந்து இப்பதான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டிரான்ஸ்கிப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து இன்னமும் ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும், நம்ம வேர்ல்ட் ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும், நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சு அவங்களுக்குன்னு ஒரு சுய இது வந்து ஏற்படுத்தி இந்த மாதிரிலாம் வந்து இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஐடியா, இது வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல் கொஞ்சம் இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்க ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. அண்ட் அதுவும் இல்லாம அவரே அப்படிதான் வந்து நான் வந்து பார்த்து அவங்க வந்து தெரிஞ்சுட்டேன், ஓகே சூப்பரா இருக்கே இது வந்து அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தேன். அண்ட் பாத்தீங்கன்னா அதே வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். இல்லை கெஸ்ட் பண்ணிருப்பீங்க யாருன்னு சில பேர் பாக்குறவங்க இருந்திருந்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க யார் யாரை பத்தி நான் சொல்றேன்ட்டு. அண்ட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அண்ட் திடீர்னு வந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீடியோ வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் ஆச்சு, என்னன்னு பாத்தீங்கன்னா அது மாதிரி ஆர்ஐபி சங்கீதா அம்மா அப்படின்ட்டு, என்ன இது இப்படி போட்டிருக்காரு அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பாக்கலாம் பாத்தீங்கன்னா அது மாதிரி வந்து ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ மட்டும் ப்ளே ஆச்சு. ஒரு வேலை ஏதாவது உடம்பு சரி இல்லாம ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு நான் மட்டும் சைலண்டா போயிட்டேன். அண்ட் பாத்தீங்கன்னா நியூஸ்லயும் வந்து இது மாதிரி ஒரு அதாவது ஹெட்லைன்ஸ் மட்டும் கேட்பேன் எப்பவுமே வழக்கமா கேட்கறது தான், அந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி வந்து ஒரு திருநங்கை வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ட்டு நான் சரி நான் காதல் வாங்கிட்டு போயிட்டேன். அண்ட் பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து திருப்பியும் போன் எடுத்துட்டு சரி ஸ்க்ரோல் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேல வந்து பாத்தீங்கன்னா 65% கண்டிப்பா நான் யூடியூப்ல இருப்பேன், அதாவது அந்த நெட்டை வந்து யூஸ் பண்றது வந்து 65% 2 GB டெய்லி யூஸ் பண்றேன்னா அதுல 65% யூடியூப்ல தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்படி இருக்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது வந்து இந்த மாதிரி வந்து இதோட தலைவர் அந்த திருநங்கைகள் அவங்களோட தலைவர் வந்து இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு போட்டவொடனே எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு, என்ன இது இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு போய் ஓபன் பண்ணி பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அது வேற யாரும் இல்லை அவங்க தான். ஆக்சுவலா வந்து அந்த வீடியோல நாங்கள் பார்த்தேன், அவங்களும் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ கண்பாஸ் அதனால தான் அது பாத்தீங்கன்னா
ஆக்சுவலா வந்து யாருக்குமே வந்து எல்லாருமே வந்து ஒரு விஷயம் வந்து இன்னும் எதுவும் ஆகுதுன்னா அது ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவாயிடும். ஸோ அந்த மாதிரிதான் வந்து டெவலப் ஆகுது, இன்னும் நல்லா இருக்குமே, இதெல்லாம் பண்ணலாம், இந்த சைட்லாம் வந்து இன்னும் சூப்பரா இருக்குமே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி தெரிஞ்சவங்க தான் இவங்க கண் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக இப்ப வந்து அவங்களோட ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், இதை வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து கொண்டு போகணும், அண்ட் எல்லாருக்குமே வந்து நிறைய வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி தரணும் அவங்க இதுல அப்படின்ட்டு. இது இன்னும் இந்த சைட்லாம் வரதுக்கு வரணும், முயற்சி பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோ மூலமா இருந்தாலும் பல பேர் பார்த்துட்டு ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வரலாம், ஓகே நம்மளும் இந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா இது இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணது. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து இந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் எடுத்து போடுறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும், பாராட்டத்தக்கவங்க தான் அவங்க. ஸோ அதுக்கு அந்த ஒரு இந்த ரெண்டு காரணத்தை முன் வச்சு தான் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணதே லேட், பட் இருந்தாலும் ஓகே ரெஸ்ட் இன் பீஸ் சங்கீதா அம்மா. அண்ட் பாத்தீங்கன்னா இன்னமும் பல இந்த மாதிரி வந்து பல முயற்சிகள்லாம் வந்து எடுத்து இன்னமும் வந்து பெருசா பெருசாகணும், இதுதான் வந்து அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்னும் நிறையா வந்து ஃபார்ம் ஆகணும். ஓகே கைஸ், இதுதான் வந்து இன்னைக்கு வந்து சொல்லணும்னு இருந்தேன். அண்ட் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பை.